வாணியம்பாடி பகுதியில் நடைபெற்ற அந்த சம்பவத்தை பற்றி அவர் சொல்லுகிற போது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று சொல்லிவிட்டு சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று அந்த செய்தியும் அவர் இங்கே ஒப்புதல் தந்திருக்கிறார். எனவே அது குறித்து நான் விளக்கி சொல்வது, கடந்த 26/7/2021 அன்று வாணியம்பாடி ஜீவா நகரைச் சேர்ந்த இம்தியாஸ் என்பவருக்கு சொந்தமான கிடங்கில் கஞ்சா இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து காவல்துறையினர் ரெய்டு செய்திருக்கிறார்கள். அதில் 9 கிலோ கஞ்சா, 3 கத்திகள், 10 கைபேசி ஆகியவற்றை கைப்பற்றி ஃபைசல் உள்ளிட்ட 3 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கஞ்சா குறித்த தகவலை வாசியம் அக்கரம்தான் காவல்துறைக்கு கூறியது என்று இம்தியாஸ் கருதியுள்ளார். இந்நிலையில் 10/9/2021 மாலை சுமார் 6:30 அளவில் வாசிம் அக்ரமை வழிமறித்து அரிவாளால் வெட்டி அதே இடத்தில் அவர் உயிரிழந்துள்ளார். இந்த கொலை வழக்கில் செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூரைச் சார்ந்த பிரசாத் மற்றும் மன்னிவாக்கத்தைச் சார்ந்த டெல்லி குமார் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். வாணியம்பாடி பகுதியில் தக்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இதுபோன்ற சம்பவங்களை இரும்பு கரம் கொண்டு இந்த அரசு அடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.